வெல்கம் டு லக்ஷ்மியின் சமையலறை. இன்றைக்கி நம்ம சுவையான சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம சாம்பாருக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறம் ஒரு 100 வெங்காயம் எடுத்துருக்குறோம். அப்புறம் திருவி வச்ச தேங்காய் எடுத்து வச்சுருக்குறோம். அப்புறம் புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் பருப்பு வந்து அவிச்சிருக்கிறோம். 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம சின்ன வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் நம்ம சாம்பார் வைக்க பாத்திரத்தில் புளிக்கரைசல், அப்புறம் தேவையான அளவு மஞ்சள் தூள், அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நீங்கள் காரம் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் இதை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கிடணும். ப்ளஸ் பல்லாரி போட்டிருக்கோம். பல்லாரி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பல்லாரி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் இதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ நம்ம வச்சுருக்க வெண்டைக்காவை நல்லா வதக்கி தான் குழம்புல போடணும். அப்போ தான் வளவளன்னு இருக்காது, நல்லாயிருக்கும். குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காவை நல்லா லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது தேங்காவை, குழம்புக்கு நல்லா இருக்காது. சாம்பாருக்கு லைட்டாக தான் அரைக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். அடுத்து நம்ம அவிச்சு வச்சுருந்த பருப்பை இதில் குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சேர்த்துக்கணும். நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ சாம்பார் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ லாஸ்ட் டைமாக இந்த அரைச்சி வச்ச தேங்காவை நம்ம சேர்த்துக்கணும். கடைசியாக தான் தேங்காவை நம்ம சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நம்ம சாம்பார் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. லாஸ்ட்டில் வாசனைக்காக மல்லி இலை 2 போட்டுக்கோங்க. டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். நம்ம கமகமக்கம் லக்ஷ்மியின் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைமில் குழம்பை தாளித்து ஊற்றிக்கோங்க. நம்ம குழம்பு நம்ம லக்ஷ்மியின் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.